பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரிதா சார் கிச்சன், வா. இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? நான் தான் கீழ சொன்னேனே சார், பர்ஸ் தேடிட்டு இருக்கோம். பர்ஸ் கிச்சன்ல தான் தேடுவீங்களா? சார், இந்த கல்யாண சமையல் கான்ட்ராக்ட என் அண்ணன் தான் எடுத்து பண்ணான். அதான் இவ அண்ணனை பார்க்க வந்தப்போ மறந்து வச்சிருப்பாளோன்னு நினைச்சேன். ஓ, உன் அண்ணன் சமையல் கான்ட்ராக்டரா? ஆமா. அவன் பேரு? என் அண்ணன் பேரு மூர்த்தி. என்ன கறி இருந்தா சாப்பிட போறோம், பாடா பேசிட்டே இருக்கா. கண்டிப்பா பர்ஸ் இங்க தான் மிஸ் ஆயிருக்கும்னு சொல்றீங்க, அப்படிதானே சார்? மிஸ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன் சார். ஓகே, இந்த கலவரத்துல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு தெரியல. வா. போலீஸ்காரங்களா நிக்கிறாங்க. கயல், சிஸ்டர், நம்ம கெட்ட நேரம், உங்க பெரியப்பா போலீஸ்காரு. இன்னும் அந்த மனுஷன் உசுரோட இருந்து எத்தனை பேரோட கூடிய கெடுக்கப்படாது. வயம்போடு அமைதியாரு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படிங்க? அதுவும் போலீஸ்லாம் வந்திருக்காங்க. மூர்த்தி, அந்த பையன் பிரபு இருக்கான்ல, அவனை நேத்தில இருந்து காணோமா, அதான் அவனை தேட வந்திருக்காங்க. கயல், நம்ம ஆனந்த் கிட்ட பிரச்சனை பண்ண மாதிரி வேற யார்கிட்டயாவது பிரச்சனை பண்ணிட்டானா? அது நமக்கு தெரியல மூர்த்தி, ஆனா கம்ப்ளைண்ட் பிரபு வீட்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. அது நம்ம ஆனந்தியோட பர்ஸ் காணோம், அத தேடல தான் இங்க வந்தோம். ஓ, அப்படியா? சரி சார், நீங்க தேடற பிரபு அவன் நல்லவே இல்ல சார். சரியான பொம்பளை பொறுக்கி சார். என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ண மாதிரி வெளியில தெரியாம இருக்கிற நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிச்சிருப்பான் சார். விடுங்க சார், அவன் காணாமே போட்டோம். ஓ, அப்ப நீதான் அவனை கடத்தி வச்சிருக்கியா சார்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவன் காணோன்ற விஷயமே எங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தானே தெரியும். நீ சொல்றத நம்புற மாதிரி இல்லையே சார். நீங்க நம்பலனாலும் அதுதான் சார் நிஜம். என் பெரியப்பாவுக்கு உடம்பு முடியல சார். இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இப்பதான் சாமான் எடுத்துட்டு போறதுக்காக இங்க வந்திருக்கோம் சார். நாங்க தான் சார் இந்த கல்யாணம் கேட்டரிங் ஆர்டர் பண்ணோம். ஆமா சார், நாங்க தான் எடுத்திருக்கோம். கயல்,
பர்சு கிடைச்சதா இல்லையா? இன்னும் இல்ல, தேடிட்டு தான் இருக்கு. கிடைக்கல. சிஸ்டர், ஆனந்தி தான் பர்ஸ் எடுத்துட்டு வரல, அப்புறம் எப்படி காணாம போ? ஆமால, சரி விடு ஆனந்தி, ஒரு பொருளை காணோம்னா அதை எங்க வச்சோங்கிற குழப்பம் இருக்கிறது இயல்புதான். நாம முதல்ல வீட்டுல செக் பண்ணலாம், இல்லனா மறுபடியும் இங்க வந்து பாக்கலாம்ல.